மோதிய இலங்கை ஜனாதிபதி பிரான்ஸ் ஊடகங்களில் தலைப்பாக மாறிய கோட்டாபய. இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது மாளிகையை விட்டு தப்பியோடியுள்ளார் என்று பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வரலாற்று புரட்சி போராட்டத்தின் பின்னர் கோட்டாபய தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். ஜனாதிபதி தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் பிரான்சின் பிரதான ஊடகங்களான BFM தொலைக்காட்சி உட்பட முக்கிய ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட்டுள்ளன. இலங்கை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் வீட்டை முற்றுகையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி தனது இல்லத்தில் இருந்து அவரை கடற்படையுடன் தப்பி செல்லுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கட்டாயப்படுத்தியுள்ளதாகவும் இதனால் அவர் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது கடலோர கப்பலில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் புதன்கிழமை அவர் பதவி விலகுவதாக கூறியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது திருகோணமலை கடற்பரப்பில் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சொந்தமான கஜபா கப்பலில் இருந்து நேற்று ஜனாதிபதி தப்பி சென்றதுடன் அந்த கப்பல் தற்போது திருகோணமலை கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த கப்பல் இன்று பிற்பகல் திருகோணமலையில் துறைமுகத்தை வந்தடையும் எனவும் அதன் பின்னர் ஜனாதிபதி திருகோணமலை கடற்படை முகாமிற்கு விஜயம் செய்வார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக கோட்டாபய தனது இடத்தை மாற்றி இங்கு வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது.